இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஜ் கோஃப்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலஞ்சு பீன்ஸு, கொஞ்சம் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா, இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பினஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதில் தண்ணியும் ஊற்றலை. இப்போ அது உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருது. இப்போ அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ எல்லா காய்கறிகளையும் உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு சைடு வந்துடுச்சு, இன்னொரு சைடு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விடுங்க, இல்லைனா இந்த காய்கறிகள்லாம் பிரிஞ்சுக்கும். இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். மீத இருக்க உருண்டைகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு சீரகம் போட்டுக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு கொதி கொதிக்க விடலாம். நான் இதில் இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ தண்ணியெலாம் நல்லா வத்திச்சு, நம்ம பொறிச்சு வச்ச உருண்டைகளை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணி விடவும். இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதோட சாறு வந்துட்டு எல்லா உருண்டைகளையும் இறங்கட்டும். இப்போ அதை ரெடி ஆயிடுச்சு. நறுக்கி வச்ச மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெஜ் கோஃப்தா ரெடி.